ஒரே ஒரே கட்சி தலைவரே நாம் தமிழ் கட்சின்ற கட்சியோட தலைவரே வச்சிருக்கிற லோகோ யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள். எனக்கு ஒன்றும் தெரியாமல் கிடையாது, என்னோட எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் இலங்கை தான், நாங்கள் வந்து இலங்கைக்காரங்க தான், இலங்கை தமிழர்கள் தான் நாங்கள். தலைவர் பிரபாகரனோட பேரை வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் அவர் இப்படி திமிர் பிடிச்சி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அது வந்து தலைவர் பிரபாகர் அவர்களுக்கு அசிங்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? இதென்ன பேசி சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயமா? இதென்ன டெக்னிக்கலாக கேட்டுட்ருக்கிறீங்க? அவர் படுத்ததுக்கு சீமான் தான் அவர் கேள பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன்னா மீடியா வந்து ரொம்ப மதிப்பு வச்சுருக்கேன் நான், மீடியா மேலே ரொம்ப மதிப்பு இருக்கேன், அதனால தான் எனக்கு கோவருது. சீமான் கேவலமானவர் தான் கேட்பார், நான் கை பிடிச்சதுக்கு ப்ரூஃப் இருக்குதா, நான் படுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்குதான் சீமான் கேட்பாரு, பட் நீங்கள் கேட்காதீங்க. நீ முதல்ல வாய மூடையாடா, நீ முதல்ல நீ மூடைய முதல்ல வாய, என்ன மரியாதை கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மீடியா மட்டும் என்ன வேணாலும் அதிமுக காலத்துல எங்களுக்கு பேசுற ஒரு உரிமை கூட இருக்கல, பேசுற உரிமையே இருக்கல. திமுக நம்பி நானும் வீரலட்சுமி அம்மாவும் இந்த மண்ணோட பெண்கள், ஓகேயா? தமிழ் பெண்கள் என்ன பண்ண முடியும்ன்றத நான் பண்ணி காட்டுற எனக்கு துணையா இவங்க இருப்பாங்க, ஓகே? நான் திரும்பி நினைக்க தெரியுமா, இது வந்து ரெண்டு மணி நேரம் படம் இல்லை, இல்லை என்ன டைரக்ஷன் மிஸ்டேக், இல்லை என்ன டைரக்ஷன் மிஸ்டேக், இல்லை இது வாழ்க்கை, இது இப்படி தப்பு தப்பாக இருக்கும். ஒரு திமிர் பிடிச்ச அகங்காரம் பிடிச்ச திமிர் பிடிச்ச ஒருத்தன் கூட நான் வாழ்ந்துருக்கேன். அந்த திமிரை அது தமிழன்றதுக்கு திமிர் இல்லை, நாட்டுக்கறி திங்க திங்கிற திமிர், ஓகே? அது எப்படி வந்து அடக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடக்கோம். ஏன்னா தமிழர்கள்னா நானும் தமிழச்சு தான், இவங்க தமிழச்சு தான், நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் தான், ஓகே? ஸோ இதுக்கு தாண்டி என்கிட்ட எதையும் வந்து நீங்கள் ஏன் அதை சொன்னீங்க, அவர் எழுதி கொடுத்தாரா அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு பெண்ணு ஏமாந்த பொண்ணு பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் பேசணும், எனக்கு புரியுது. யாருக்கு வந்து சீமான் வந்து வேணும்னு பயம் இருக்குதோ தயவு செஞ்சு விட்டுடுங்க, அதுக்காக இங்கே சண்டான மாதிரி எனக்கு காட்ட போகாதீங்க, ஓகே? எஸ் சீமான் ஆ, எங்கே போய் நான் தூங்கிட்டு இருந்தேன். என்ன கேள்வி அது, எங்க போயிருந்தீங்கன்னா நான் இங்க தான் இருந்தேன், என்ன பண்ண முடியும்? இந்த கேட்காதீங்க, நினைக்கிறோம்.
நாங்கள பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஸ்ரீமந்த் தானா பேசுறோம், கட்சி அவரு பேச வைக்கிறாரு. மதுரை செல்வம் வச்சு பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஆடியோ ஒரே ஒரு ஆடியோ தான் ஸ்ரீமந்த் இருந்து வந்துச்சு. நான் கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் தினம் கொடுத்துட்டுருக்கேன் சீமானுக்கு. சீமான் எனக்கு கொடுத்துட்டு இல்லை, இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஒரு கோடி கொடுத்துருக்கேன்றது வந்து என்கிட்ட 3.5 லட்சம் கொடுத்ததுக்கு ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு கோடியெல்லாம் கொடுக்கல. அதனால இது வந்து சும்மா ஒரே சொல்லிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் விடுறதா இல்லை. எடுத்து வச்சு அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் அரெஸ்ட் பண்ணால் வைப்போம். அது என்ன மாதிரி போராட்டம் அந்த லெவலுக்கு வந்து திமுக வைக்காது, காவல்துறை வைக்காது, நாங்கள் நம்புறோம். சொல்லுங்க, நீங்க அங்க இரிட்டேட் பண்ணீங்கன்னா ரைட்ல நீங்க இரிட்டேட் பண்ணீங்கன்னா நான் பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஐ திங்க் ஐம் உங்களெல்லாம் பார்க்குறேன். த்ரெட்டு இருந்துச்சு, உங்களுக்குலாம் தெரியும். இது இங்கே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துப்பீங்க. இன்றைக்கி தான் வந்து கமிஷன் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்துருக்கோம். 2011 கேஸ் எல்லாத்தையும் நாங்கள் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். பிகாஸ் அது வந்து ஸ்டேஷன் லெவலில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ திரும்பியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி. இப்போ மறுபடியும் அப்புறம் அந்த தற்கொலை முயற்சி கேஸ் என்ன இருந்துச்சோ அது ஃப்ரெஷ்ஷாக இப்போ நாங்கள் ஒரு கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே. ஏன்னா இந்த அவர் கூட இருக்கிற மதுரை செல்லம் வந்து 1 கோடி கொடுத்துருக்குற அக்யூசேஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இது எனக்கு இது ஒரு ஃப்ரெஷ் லைஃப் மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து கமிஷனர்ட்டையும் நாங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், புகார் கொடுத்துருக்குறோம், எல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போல்லாம் எனக்கு இப்போ என்ன திமுக வந்து இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஸ்டாலின் சார் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் என்னோடது வாழ்வா சாவான்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன ஒரு போர் இல்லை இது. சீமான் அவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும், காலையில் கூட சொன்னார் போலக்கா அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப இளக்காரமான ஒரு மனிதர், ரொம்ப ஒரு நான் வருத்தப்படுறேன் இப்படி ஒரு தலைவர் வந்து பாவம் நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்திட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போராடி அது இப்போ அதுவும் நான் இவங்கள வந்து இந்த விஷயத்தில் வந்து அதை தான் வீரலட்சுமி அம்மாவை நான் இதில் கொண்டாந்துருக்கேன். ஏன்னா என்னால் தனியாக இதை வந்து பண்ணுறதுன்றத விட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள். எனக்கு எப்படி பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு நான் கொஞ்சம் திணறும் போது இவங்க எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இதில் இருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ முதல்ல அவங்கள நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நானும் அவங்களும் சேர்ந்து இன்னும் இந்த மீடியா, நீங்கள் மீடியா வந்து கம்ப்ளீட் சப்போர்ட்டில் இருந்திருக்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், இன்றைக்கி நான் வந்து 5 வருஷமாக சோஷியல் மீடியா வச்சு தான் இது வந்து வெளியில் வந்துச்சு. ப்ரூஃப் ஆகட்டும் எதாகட்டும், மீடியா வச்சு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு நான் உயிரோடவாது இருக்கேன். ஸோ இன்றைக்குமே இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு ஓடி வந்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா எனக்கு யார் இல்லைன்னு, ஃபஸ்ட்டு இவங்க வந்துட்டாங்க. இதையும் தாண்டி யார் யார் தலைவர்கள் போராளிகள் யார் யார் சீமானால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுங்க. இல்லை நாங்கள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்னப்பா இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அதை தாண்டி நாங்கள் போராட்டங்கள் நாங்கள் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். இப்போது இதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் என்ன பண்ண வைக்க போகிறாங்க, காவல்துறை என்ன பண்ண போகிறாங்க, கைது கேட்டிருக்குறோம், உறுதியாக கைது கேட்டிருக்கிறேன். கைது சீமான் கைது, ஏன்னா பிகாஸ் 2011 கைது பண்ண வேண்டியது. ஹரிநாடார் அவர்கள் கைதாக இருக்காங்க, சீமான் இன்னும் கைது ஆகலை. ஸோ இப்போ இதுதான் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வந்து நான் மீடியாட்டும் கேட்டுக்கிறேன், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு போர். ஓகே, நான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, என்னை வந்து ஏதோ ஒரு காசுக்காக பண்ணுற பொண்ணு அப்படிலாம் எழுதிடாதீங்க. இன்றைக்கி ரொம்ப அவமானப்பட்டு நான் வந்து இன்றைக்கி நிற்கிறேன். நிறைய தடவை வந்து இதை வந்து செத்துடலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு மனிதர் வந்து எதுக்கு சாவறான்னு கூட ஒரு தெளிவாக செத்தா ஒரு நிம்மதி இருக்கும். நாளைக்கு நான் செத்துட்டால் கூட வந்து அது மேலே கூட ஒரு பொய்யான புகார் வந்துடக்கூடாது, வேறு எதுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ நம்பி அதுவும் எனக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட்ன்றது எனக்கு வீரலட்சுமி அம்மா தான். எல்லோரும் அவங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபோன் வாயிலாக, பட் இன்னும் யார் யார் எங்களுக்கு சேர போகிறாங்கன்றது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எதுவும் கேவலப்படுத்திடாதீங்க, ஏன்னா இன்னும் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு பொண்ணு என்ன நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எல்லாம் கெஞ்சுன்னு கேட்டுக்கிறேன் தெரியுமா. எதையும் கேவலமாக என்னை பற்றி எழுதிடாதீங்க. எங்களால் என்னென்ன முடியுமோ நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நிச்சயமாக. அண்ட் சீமானை கைது உறுதியாக நாங்கள் பண்ண வைப்போம், உறுதியாக நாங்கள் வந்து சீமானை கைது பண்ணி காட்டுவேன். நீ காலையில் கூட சொன்னார் போல் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது நீ ஒரு பெண்ணை இவ்வளோ கேவலமாக, நான் ஒரு மனைவி, நான் வந்து அவரோட யார் கூட அவரோட கட்சியோட இதெல்லாம் கிடையாது, என்னையவே அவர் இவ்வளோ கேவலமாக சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் கட்சியில் வந்து நாங்கள் 50-50 கொடுக்குறோம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னு நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் எல்லா விதமான போராட்டங்கள் நாங்கள் சொல்கிறோம், அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். திமுகவாகட்டும் காவல்துறை ஆகட்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ண விட மாட்டாங்க. கைது இமீடியட்டாக பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் சீமானை.
அதை தாண்டி எங்களுக்கு என்னென்ன நாங்கள் பண்ண முடியுமோ நாங்கள் ரெண்டு பேரும் லேடிஸ் பண்ணுவோம். ஆனால் தயவு செஞ்சு எல்லாருமே என்னை பார்க்கும்போது உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ நினச்சி இந்த கேஸை தயவு செஞ்சு எனக்கு ப்ரெஸ் சப்போர்ட்டிவாக இருங்க. இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட்டு வந்து இப்போ நீ கொடுத்துருக்குற கேஸ்லேயே வந்து நாங்கள் எல்லாம் போட்டுட்டோம். உங்களுக்கு நாங்கள் காப்பீஸ் கொடுக்குறோம், இப்போ உங்களுக்கு ப்ரெஸ்க்கு காப்பி நாங்கள் கொடுக்குறோம். காம்ப்ரமைஸ் கிடையாது, இது காம்ப்ரமைஸ் கிடையாது, அது காம்ப்ரமைஸ்ன்றது கிடையாது. நாங்கள் நினச்சோம், சீமான் சொன்னார் சரி நாங்கள் வந்து ஓப்பனாக வந்து திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அதை ஆஃப் பண்ணோம். பட் இப்போ வந்து அவர் பண்ணல, இப்போ ஒரு கேள்விப்படுத்திட்டு தானே இருக்காரு. ஒரு கோடின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மதுரசெல்லம் சொல்லிட்டு இருக்குது அப்படின்றலாம். அதனால் இப்போ திரும்பி ரிவைவ் பண்ண வச்சு நான் வந்து கைது பண்ணாமல் விட்டு தான் நான் பண்ண தப்பு இல்லையா, அதனால் இப்போ அது கைது பண்ண வைப்போம். நாங்கள் இல்லை அது தேவையில்லையே, நாங்கள் தான் அங்கே சொல்லிட்டோமே. ஒரு பேச்சுவார்த்தை ஆகுது, அவர் வந்து வந்து சமாதானமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரமைஸ்னா நான் சொல்ல வர்றது திமுக அஇஅதிமுக ஒன்றும் பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கலை அப்போ. இல்லை இல்லை, அஇஅதிமுக பெரிய லெவலில் இன்வெஸ்டிகேஷனுக்கு இறங்கலை அப்போ. வந்து என்ன தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களே தவிர சீமான் மேலே ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலை. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. முதல்ல மீடியாவுக்கு ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன், ஓகேயா? நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நல்ல புத்திசாலியாக கேள்வி கேளுங்க. ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? சீமான் வந்து ஏன் ஈழத்துக்காக சப்போர்ட்டிவாக சீமான் பேசினார் இல்லையா? அஇஅதிமுக ஹஸ் பீன் சப்போர்ட்டிவ் இல்லையா? அவர் பேசி சமாதானமா ப்ரொசீட் பண்ண வேண்டாம் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இது ஒன்றும் போட்டுருக்கு. நீதிமன்றம் போய் முடிக்கல, நீதிமன்றம் போய் முடிக்கல. இது ஓப்பனில் தான் இருக்குது, நான் இப்போ கூட எல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். ஸோ இல்லை அது டீட்டெயில்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? நாங்கள் இப்போ உங்களுக்கு எல்லாம் விளக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா. நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். 2011 நான் மூவ் பண்ண வைப்பேன், நான் வந்து சூசைடு இது இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இப்போ என்னத்துக்கு நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது விஜயலட்சுமி அக்கா கொடுத்த புகாருக்கு வந்து வல்சரபாக்கம் காவல் நிலையத்தில் வந்து 7/2011 வழக்கு அக்காவால் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டதுக்கு பிறகு மேல் நடவடிக்கைக்காக அக்கா வந்து மூவ் பண்ணுறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய பொதுச் செயலர் தடா சந்திரசேகர் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மூலியமாக சீமான் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறார்னா, நான் உன்னை உலகறிய ஊரறிய திருமணம் செய்து கொள்கிற, உன்னை மனைவியாகவும் கயல்விழி அவர்களை துணைவியாகவும் வைத்து நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அக்கா வந்து அவங்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்துட்டு நம்மளுடைய கணவர் மீண்டும் நம்ம கூட வாழறாருன்ற அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்க அந்த வழக்கில் வந்து மேல் நடவடிக்கை வேண்டாம் தான் எழுதி கொடுத்தாங்க. தவிர அந்த வழக்கு அவர் மேலே வந்து இது இது பண்ணுங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. இதுதான் கண்டென்ட், இதுதான் திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், திருமணம் செஞ்சுக்கிறேன் மனைவியா உன்னை கூட நான் வாழ ப்ரொசீட் பண்ண மாட்டோம் சொல்றதுக்கோ. நீங்க எங்க மேல் நடக்க ஒரு கணவன் மேல எப்படி மேல் நடக்க? இல்ல இல்ல, நீங்க நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா வழக்கு போகல. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை பண்ணி திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அதனால வந்து இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த வழக்கு போட்டாங்க. போட்டதன் பிறகு நான் திருமணம் செஞ்சு உன் மனைவியா வச்சு வாழறேன்னு அவர் வந்து ஒரு நம்பிக்கை தன்மையுள்ள ஒரு நபரை வச்சு அவங்க பேச்சுவார்த்தை அவர் மேற்கொண்டிருக்கிறப்ப ஒரு கணவன் மீது எப்படி சட்ட நடவடிக்கை ஒரு மனைவி மேற்கொள்வா? அதனால தமிழ் பெண் என்ற அடிப்படையில் ஒரு கணவனை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க மேல் நடவடிக்கை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் வாதத்தை தவறி தொடர்ந்து அவங்க கட்சி ரீதியாகவும் வெளியில வந்துட்டு ஃபாரின்ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க சில நபர்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி இவங்களை வல்கரா பேசுறாங்க. எல்லா ஆடியோ அவங்க அடிச்சிருக்காங்க. யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார்ல, சொல்லுங்க. அவர் எதுவுமே பேசலைங்க. ஜீவனாம்சம்லாம் ஒன்றும் ஜீவனாம்சையே வரும். நாங்கள் வந்து வாழணும் திருப்பியும் கேட்டுட்டு இருந்தோம். அவர் வந்து அப்போ கைவிலையை திருமணம் பண்ணியிருக்கல, ஓகேயா?
ஸோ இது வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆஃப் பண்ணிருந்தேன்னு சொல்லும்போது கோர்ட்டுக்கு போய் நான் ப்ரெசன்ட் அன்றைக்கி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வந்து சீமான் ஆமாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தால் ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கும் கேஸு. ஸோ கோர்ட்டுக்கு போகாமலே தடுத்தாச்சு, அது க்ளோஸும் பண்ணலை, அதை போய் அட்டெண்டும் பண்ணல, அப்படி ஆயிருக்குது. அதை தான் இப்போ நாங்கள் திரும்பி எடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். ஏமாத்திட்டார்ல அவர், சொல்லுங்க அக்கா அவர்கள் வந்து சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு துறை தலைவர்களும் தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கதாநாயகியாக அவங்க நடித்து அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அந்த சினிமா துறையில் மேலும் மேலும் மிக உச்சத்தில் அவங்க இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரி அவங்களுடைய குழந்தைய வந்து அவங்களுடைய இவங்களுடைய மாமா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாருன்ற ஒரு காப்பாற்றி கொடுங்கன்றதுக்காக வாழ்த்துக்கள் திரைப்படம் மூலிமா 2008 தான் சீமான் அவர்களை போய் அக்கா சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் வந்து சரி அப்போ தான் ஒரு பொது வாழ்க்கையில் இருந்ததுனால என் தம்பிகள்லாம் பார்த்துப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட வந்து ஒரு பழகிறாங்க. பழகும் போது இவங்க இரண்டு பேருக்குள்ளே காதல் ஏற்பட்டு இவங்க தாயார்கிட்ட வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து விஜயலட்சுமி உங்க மகள் விஜயலட்சுமி அவர்களை வந்து நான் திருமணம் செய்து கொள்கிறேன், எனக்கு வந்து அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு மகனாகவும் உங்கள் குடும்பத்துக்கு தலைப்பிள்ளையாகவும் விஜயலட்சுமியை வந்து கண்கலங்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததுனால இவங்க குடும்பத்தார் இவங்க தாயாரும் இவங்க சகோதரியும் உற்ற உறவினர்கள் எல்லாருமே சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சம்மதித்து இவங்க அவங்க கூட பழகியிருக்கிறாங்க. இது 2008 நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈழ தமிழர்கள் சம்மந்தப்பட்ட போராட்டத்தில் சீமான் அவர்களும் அமீரன் அவர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சாங்க. அப்போ சிறையில் இருந்து இவங்க வந்து 30 வந்து மதுரையிலே தங்கி வந்து கையெழுத்து விட வேணும் நீதிமன்றம் வந்து நிபந்தனை விதிக்கிறாங்க சீமான் அவர்களுக்கு. அப்போ அக்காவை தொடர்பு கொண்டு சீமான் அவர்கள் பேசுகிறாங்க அக்கா கிட்ட, அதாவது நான் வந்து நிராயுத பாணியாக நிற்கிறேன், எனக்குன்னு எந்த ஆதரவும் கிடையாது, எனக்கு நீ மனைவியாக ஆக போகிற நீ என் அருகில் என் கூட நீ எனக்கு ஆதரவாக இருந்தேன்னா எனக்கு வந்து அந்த மனவழி இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பேன், அதனால் விஜயலட்சுமி கிளம்பி வாங்க அப்படின்னு விஜயலட்சுமி அக்கா அவர்களை வந்து சீமான் அவர்கள் மதுரைக்கு அவர் விமானம் டிக்கெட் புக் பண்ணி உங்களை வர வைக்கிறாங்க. இவங்க சென்னையிலேருந்து அதுக்கான எல்லா அந்த புக் பண்ண டிக்கெட் எல்லாமே அக்கா இப்போவும் வச்சுருக்கிறாங்க. இவங்க சென்னையிலேருந்து 4 மதுரைக்கு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து அந்த வழக்கு சம்பந்தமான செலவினங்களையும் அவங்களுக்கு உறுதுணையாக ஆதரவாக அக்கா வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சீமானும் சீமான் சம்மந்தப்பட்ட நபர்களும் இவங்களை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே மாங்கல்யம் மாலைகளோடு அவங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு அவங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு இவர் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கோவிலுக்கு வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. கூட இருந்த உறவினர்கள் அவர் கூட இருந்த நபர்களும் வந்து மாங்கல்யம் விஜயலட்சுமி அக்காவுக்கு மாங்கல்யம் கட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் அவர்கள், நான் பெரியார் கொள்கை உடையவன், நான் ஒரு கிறிஸ்துவர், அதனால் வந்து இந்த மாங்கல்யம் கலாச்சாரம் எங்கள் குடும்பத்தில் கிடையாது, அதனால் நம்ம இருவரும் மாலையை மட்டும் மாற்றிக்கொள்வோம், இதுதான் திருமணமானது சமம், பிறகு இந்த திருமணமான விஷயத்தை கூட நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கம்மா, ஏன்னா நம்ம மேதகுவை பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் உலகம் அறிய ஊர் அறிய பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம வந்து ஒரு திருமணத்தை வந்து நம்ம நடத்துவோம் சென்னையில், அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து வெளி தெரிவிக்க வேணாலும் இவங்க கணவன் மனைவியாக இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த தகவல் எல்லாமே வந்து இந்த பிட்டிஷன்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே, இந்த மாதிரி சீமானை எழுதி கொடுத்துருக்குறாரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நீங்கள் நான் வீடியோஸ் காட்டினேனே அவர் வந்து நிர்வாணமாக இருக்கிறது ஆட்டம் போடுறதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் நான் காட்டினேனே, அது அவர் என்னன்னு சொல்ல போகிறாரு, இல்லை அவர் எல்லாருக்கூடிய ஆட்டம் போடுவாருன்ற மீனிங் வருதா, அது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியல. நீங்கள் கேட்டிங்களே இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காரா சீமான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் வீடியோஸ் காமிச்சிட்டேன் இல்லையா, வீடியோஸ் என் கூட வாழ்ந்துருக்கிறது நான் வீடியோஸ் காமிச்சாச்சு, அப்போ சீமானு கதையை பொழைப்பா அப்படி பழ அப்படி வாழ்ந்துட்டே போகிற எல்லாரு கூடயும் அப்படி கிடையாது இல்லையா, வீடியோவில் பொண்டாட்டின்னு பேசியிருக்கிறாரு, நான் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அப்போ அதை தாண்டி வந்து எழுதி கொடுத்தாரா அப்படின்னு சொன்னால் இது நம்ம என்ன மாதிரி கலாச்சாரத்தை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம்னு தெரியல. இப்போது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, பட் வந்து என்னையே க்ராஸ் க்வெஷ்சன் பண்ணுறதை விட இது வந்து சீமானை கேட்க வேண்டியது, இது இதை தான் தரணும், அதை கேட்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அதான் கேட்டார் அவர் ஆமாம் நிச்சயமா தெரியலப்பா, நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் அந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்களா எனக்கு தெரியலப்பா, அப்போ தெரியல, நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வாங்க எனக்கு தெரியல. உங்களை யார் கூப்பிட்டா, உங்களை யார் கூப்பிட்டா இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லுங்க, சரி ஓகே விட்டுருங்க, பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க நீங்க அவங்கள வந்து டென்ஷன் படுத்துறதை கேட்டு கேட்கலாம். என்னண்ணா நீங்க
மதுரை செல்வன்றவர் போன் பண்ணி மிரட்டி இருக்காரு. மதுரை செல்வன்றவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் மிரட்டி இருக்காரு. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கூப்பிட்டாங்க. அதுல வந்து நீங்க என்ன பத்தீங்க, திசை கேட்காதீங்க இந்த வார்த்தை.